தூத்துக்குடி மாவட்டம் அண்ணாநகர் பகுதியை சேர்ந்தவர் சேர்ந்தவர்தான் ஆவுடையப்பன் இவருடைய தான் சுப்புலட்சுமி இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் இந்நிலையில் தான் சுப்புலட்சுமிக்கு தூத்துக்குடி டிஎம்பி காலனியை சேர்ந்த அவரது உறவினரான ஆவுடைப்பனுக்கு தம்பி முறை உள்ள உறவினரான சுடலைமணி என்பவருடன் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு பழக்கம் ஏற்பட்டு அது கள்ளக்காதலாக மாறியுள்ளது இதை ஆவுடையப்பன் கண்டித்தும் உள்ளார் இதையடுத்து சுப்புலட்சுமி குடும்பத்தினரை விட்டு பிரிந்து கள்ளக்காதலான சுடலைமணியுடன் சேர்ந்து வாழ்ந்து வருகிறார் இதன் காரணமாக ஆத்திரமடைந்த ஆவுடையப்பனின் மகனான கணேஷ் சுடலமணியின் வீட்டிற்கு சென்று கடன் சில நாட்களுக்கு முன்பு தகராறு செய்ததாக கூறப்படுகிறது மேலும் தனது தாயின் கள்ளக்காதலையும் அவர் கண்டித்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு கள்ளக்காதலுக்கு தடையராக தடையாக இருந்த மகனான கணேசனை சுடலிமணி துணையுடன் தாயான சுப்புலட்சுமி கொலை செய்ய திட்டமிட்டு டிஎம்பி காலனி பகுதியில் பைக்கில் சென்ற கணேசை சுடலைமணி உள்ளிட்ட இரண்டு பேர் ஓட ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து ஆவடையப்பனின் உறவினர்கள் பலியான கணேசனின் உடலை வாங்க மறுத்து கொலைக்கு காரணமான தாயான சுப்புலட்சுமி கள்ளக்காதான சுடலைமணி உள்ளிட்ட குற்றவாளிகளை கைது செய்யக் கோரி தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் உறவினர்கள் போராட்டம் நடத்திய சம்பவமானது தற்போது தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது